அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. புனித ஜான் கப்ரியேல் ஃபெர்போயிரோ என்பவரை நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். மத்தையுணர் செய்தி 16ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வாக்கு இவ்வாறாக சொல்கின்றது. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் என்று தொடர்ந்து புனித ஜான் கப்ரியேல் பொர்போயிரோவின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிவோம். இன்று நாம் நினைவு கூறும் ஜான் கப்ரியேல் பெர்போயிரே பிரான்சில் உள்ள ஃபியூக் என்னுமிடத்தில் 1802ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய குடும்பம் ஒரு சாதாரண விவசாய குடும்பம். ஆனாலும் இவர் சிறு வயது முதலே பக்தி நெறியில் சிறந்து விளங்கி வந்தார். இவருடைய காலத்தில் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. அத்தகைய சூழலில்தான் ஜான் கப்ரியேல் பெர்போயிரே வளர்ந்து வந்தார். ஜான் கப்ரியேல் பெர்போயிரேக்கு மாமா ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ஜேம்ஸ். அவர் வின்சந்திய சபை குருவாக இருந்து சீனாவில் மறைபரப்பு பணியை செய்து வந்தார். அவர் அடிக்கடி ஜான் கப்ரியேல் பெர்போயிரேவிடம், நீயும் என்னை போன்று ஒரு வின்சந்திய குருவாக மாற வேண்டும், சீனாவிற்கு வந்து நற்செய்தி பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்தார். அது ஜானின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து ஆலமரம் போல் விருட்சம் விட தொடங்கியது. எனவே ஜான் தன்னுடைய 18ஆவது வயதில் குருமடத்தில் சேர்ந்து 24ஆவது வயதில், அதாவது 1826ஆம் ஆண்டு குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். ஜான் சிறு வயதிலேயே தான் கனவு கண்டது போல் சீனாவிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அதிகமான ஆசை கொண்டார். ஆனால் நடந்ததோ வேறொன்று. ஆம், இவரது சபை தலைவர் இவரை புனித புளோர் குருமடத்தில் இறையியல் போதிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இவரும் அங்கு ஓரிரு ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்தார். இந்த சமயத்தில்தான் ஜானின் சகோதரர் லூயிஸ் சீனாவிற்கு சென்று மறை சாட்சியாக கொல்லப்பட்ட செய்தி அவருக்கு கிடைத்தது. இதை கேட்டவுடன் அவர், எல்லாரும் சீனாவிற்கு சென்று மறைப்பணி செய்து மறை சாட்சியாகும் போது நம்மால் மட்டும் முடியவில்லையே என்று வருத்தம் கொள்ளத் தொடங்கினார். இருந்தாலும் இறைவனின் அழைப்பிற்காக பொறுமையோடு காத்திருந்தார். அவருடைய பொறுமை வீண் போகவில்லை. ஆம், 1835ஆம் ஆண்டு ஜானின் சபை தலைவர் அவரை கூப்பிட்டு, நீ சீனாவிற்கு சென்று பணிபுரியலாம் என்று சொன்னார். இச்செய்தி ஜானின் காதில் தேனாயிருந்தது. உடனே அவர் சீனாவிற்கு புறப்பட்டு சென்றார். அந்நாள்களில் சீனாவிற்கு சென்று மறைப்பணி செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. அப்படியிருந்தும் ஜான் தன்னை ஒரு சீனரை போன்று மாற்றிக்கொண்டு வட சீனாவில் இருக்கின்ற ஹோனான் என்ற பகுதிக்கு சென்று நற்செய்தி பணி செய்தார். இவர் இறைவார்த்தையை போதித்தும் மக்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்தும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு திருமுழுக்கும் கொடுத்து வந்தார். இவர் ஆற்றி வந்த பணியினால் பலரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினர். இப்படி இவருடைய பணி மிக சிறப்பாக போய்க் கொண்டிருந்த சமயத்தில் இவரோடு இருந்து பணி செய்த வேதியர் ஒருவர் இவரை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தார். இதனால் சீனா அரசாங்கம் இவரை சிறைப்பிடித்து பலவாறாக சித்திரவதை செய்தது. அந்த சித்திரவதைகளை எல்லாம் இவர் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். இதற்கு பிறகு, அதாவது 1840ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 11ஆம் நாள் கையவர்கள் இவரை சிலுவையில் கட்டி வைத்து கழுத்தை நெறித்து கொலை செய்தார்கள். இவ்வாறு ஜான் கப்ரியேல் பெர்போயிரோ சீனாவில் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி உயிர் துறந்தார். இவருக்கு 1996ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஜான் கப்ரியேல் பெர்போயிரோவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். புனித ஜான் கப்ரியேல் பெர்போயிரே
தன்னுடைய போதனையாலும் வாழ்வாலும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். நாம் நம்முடைய வாழ்வில் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல் சால்வதோர் மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி உயிர் துறந்த பேராயர் புனிதர் ஆஸ்கர் ரொமேரோவின் அடச்சடங்கில் மக்கள் சொன்ன வார்த்தைகள், பேராயரே நீங்கள் இறக்கவில்லை, ஒவ்வொரு மக்கள் போராட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆம், இயேசுவுக்காக அவருடைய விழுமியங்களுக்காக வாழ்ந்து இறப்பவர்கள் இறந்தாலும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஆகவே புனித ஜான் கேப்ரியல் பெர்போயிரோவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.